நண்பர்களே, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான முதல் ஒருநாள் போட்டி வந்து ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் தான் இந்த போட்டி வந்து நடக்குது. பொதுவாக ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்ரிக்கா போன்ற வெளிநாடுகளை விட இந்தியாவில் ஒரு போட்டி நடக்கும்போது இந்திய ரசிகர்கள் வந்து ரொம்பவே வந்து ஆரவாரம் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து ரெண்டு T20 போட்டியை இந்திய அணி வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அதனால் அதற்கு பழி தீர்க்கணும் அப்படிங்கிற விதத்தில் இந்தியா விளையாடணும் அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆரவாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இந்திய அணியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தற்சமயம் வந்து மூணு வீரர்களுக்கு வந்து அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா தல தோனி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா, அடுத்தது வந்து கிங் கோலி. மூணு பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க. தோனிக்காக வந்து ரோஹித் செஞ்ச ஒரு விஷயம் வந்து ரசிகர்கள் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பொதுவாக கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ஸ்மனுடைய ஷூ லேஸ் கலண்டாலோ இல்லை விக்கெட் கீப்பருடைய ஷூ லேஸ் கலண்டாலோ வந்து அவங்களாம் வந்து அதை கட்டுறது அப்படிங்கிறது வந்து சிரமமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா கையில் வந்து க்ளவ் போட்டிருப்பாங்க, மற்ற வீரர்கள் தான் வந்து உதவி பண்ணுவாங்க. இது வந்து கிரிக்கெட்டில் வந்து எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு தான். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஒரு நாள் போட்டியில் வந்து தோனியோட ஷூ லேஸ் வந்து கலண்டிருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து தோனி வந்து அதை கட்டுறதுக்காக க்ளவுஸை வந்து கலட்ட போயிருப்பார். அந்த மாதிரி சமயத்தில் குறுக்கிட்ட ரோஹித் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து தோனியோட ஷூ லேஸை வந்து அவர் வந்து கட்டி விட்டுருப்பார். இது வந்து சாதாரணமான ஒரு சம்பவமாக இருந்தாலுமே கூட ரோஹித் வந்து தோனியோட ஷூ லேஸை கட்டி விட்டப்போ ஹைதராபாத் ஆடுகளத்தில் இருந்த ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா விசில் சத்தத்தில் ஆடுகளத்தையே வந்து மிரல விட்டுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். தோனி மற்றும் ரோஹித் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அந்த புரிந்துணர்வு அப்படிங்கிறது எல்லா ரசிகர்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்து அந்த சமயத்தில் ஓவராக வந்து ஆரவாரம் பண்ணியிருப்பாங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.